சொன்னால் பரியந்தம் இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சஷ்டி கவசம் படிப்போம். அப்படி பாடுகின்ற நண்பர்கள் எல்லாம் பிழையோடு தான் பாடுகிறார்கள் என்பது எனது புரிந்த கருத்து. எப்படி சொல்லுங்க என்னன்னா, தேவராய சுவாமிகள் எழுதிய ஆறு வளை வீட்டு கவசம் உண்டு. அந்த ஆறு வளை வீட்டு கவசத்தை 36 முறை பாராயணம் பண்ணணும். அதுதான் தேவராய சுவாமிகளுடைய உள்ள கணக்கு. அப்படி ஆறுவரை வீட்டு கவசத்தையும் 36 முறை ஒருத்தரால பாராயணம் பண்ண முடியுமானா? முடியும். எவ்வளவு நேரம் ஆகும்னா, நல்லா ஸ்பீடா படிக்கக்கூடிய ஆளா இருந்தாருன்னா 10 மணி நேரத்துல முடிக்கலாம். 10 மணி நேரம் ஒரே நினைவா உட்கார்ந்து நம்மளால படிக்க முடியுமானா? முடியாது. அப்படி படித்த ஒரு அருளாளர் உண்டு. அவர் யார் என்று இங்க இருக்கின்ற மேடையில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். அவர் யார்னா பாம்பன் சாமி. அவர்தான் ஆறு வரை வீட்டு கவசத்தையும் 36 முறை ஓடினார். பார்த்தா 10 மணி நேரம் ஆச்சு. 10 மணி நேரம் நானும் உட்காந்து கேட்போமா படிப்போமா சொல்ல முடியுமா? ஒரே நிலையா சொல்லணும். ஒரு நிமிஷத்தை பார்க்கலாம், அடுத்த நிமிஷம் மாறி போய் நம்முடைய எண்ணம் ஒன்றை நினைக்கும் அது விழுந்துட்டு வேறு ஒன்றா சொன்னாங்க. அப்படியானால் இனி வருகின்ற காலங்களில் ஆறு வரை வீட்டு கவசத்தையும் 36 முறை நம்ம வந்து படிக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் உறுதிப்பட்ட காரணத்தினாலே பாமன் சுவாமிகள் சண்முக கவசம் என்ற ஒரு அரிய மந்திரத்தை இந்த உலகத்துக்கு தந்தார். அந்த அரிய மந்திரம் 30 காலங்களால் 120 வரிகளால் ஆனது. இதை 6 முறை படிச்சா போதும். ஆனால் சஷ்டி கவசம் என்ன பலனை ஈர்ந்ததோ அதே பலனை ஈர்த்ததோ ஒரு எட உரத்த சத்தையில் காக்க கெடுவர செஞ்சும் சூங்கம் வலிகுல மந்திரம் தந்திரம் மறுத்துடாது அயில்வேல் காக்க என்று சொல்லுவார் பாமன் சுவாமிகள். என்ன அர்த்தம்னா, பேய பார்த்து நம்ம பயப்படுவோம். ஆனால் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தை யார் ஒருவர் ஓடுகிறார்களோ அவரை பார்த்தா பேய் கிளி கொண்டு ஓடி போயிடும். கிளி கொண்டு ஓடி போயிடும். ஒளியாக உரத்த சட்ட சொடுவது பூதம் பிரேதம் பலிபொலி எதாச்சலத்தை பல கணக்கு எவையானாலும் கிளி போல பேய் கிளி கொண்டு ஓடி போயிடும். அப்படியானால் எத்தகைய ஒரு அருவாக்கு வாய்ந்த மந்திர சொற்களை சுவாமிகள் அதனால் வைத்துள்ளார். அப்படிப்பட்ட பாடல்களை பாடியவர் தான் தவம். நேரத்திலே சுவாமிகளே தவமாக விடுதக்கூடியவர். பவமணி பவனே சிவமணி பவனே பரி உடை துதி நவ நயனா என்று சொல்வார் ஒரு பாடலிலே அருமையாக. அது மட்டுமல்ல, இந்த இடத்திலே சுவாமிகள் செய்த தவம் எப்படின்னா, எல்லா முருகப்பெருமான் உட்கார்ந்து விட்டார். பெற்றார் நீ, பிறந்தார் நீ, பேணுவார் நீ, பேசறியே அன்புலர் நீ, திருவில்லார் நீ, உற்றார் நீ, உரியார் நீ என்றே நிற்பார். உள்ளறிய நான் உனிக்க உணர்ந்தோடர்ந்தேன். கற்றார் போல் கவிதை பல பாடி உந்தன் கனகளை குதித்தேன் என் தருணை ஆக்கம் அற்றார் போல் அறிகின்றே இனியார் என்னை ஆதரிப்பார் சொல்லியருள் அறிவேலையா என்பார். எல்லாம் நீதான். இது வந்து தேவாரத்தில் சொன்னாங்க, தந்தையாய் தாயுமாகி தரணியாய் தரணி உள்ளாக்கு எந்தையும் என்ன நின்ற ஏழு உடனுமாகி எந்தையும் திறானே என்று உள்ளுவார் உள்ளத்து என்றும் சிந்தையும் சிவமும் ஆவார் திருப்பயர் தோரனாரே என்று திருமுறைகள் தொடங்கும். அதே போலவே சுவாமிகள் எல்லாம் முருகப்பெருமான் இங்கே அமர்ந்திருக்கார். அதனால இந்த உலகமே கண்டி வியக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் தவம் பண்ணார். பொதுவா தவம் செய்தல் என்பது ஒரு பெரிய செயல். ஆனால் அந்த தவம் கூட தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் நிறைய பேர் செய்வாங்க. இந்த மண்ணிலே ராமேஸ்வரத்தை ஒட்டிய ஒரு திருப்பதிகத்திலே நாவுக்கர சுவாமிகள் அழகாக சொல்லுவார். நீங்க எல்லாம் கூர்ந்து கவனித்தீங்கன்னா புரியும். கோடி மாதவங்கள் செய்து குன்றினா தம்மை எல்லாம் விடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோயில் திருவீராமேஸ்வரத்தை நாடி வாழ் நெஞ்சமே நீ நன்னெறி ஆகும் என்று ராவணன் தவம் செய்தான். அந்த தவம் சாதாரண தவம் அல்ல, மாதவம். அது ஒரு தவம் செய்தான், இல்ல கோடி மாதவம் செய்தான். ஆனால் கோடி மாதவம் செய்து என்ன குன்றி போனான். கோடி மா தவங்கள் செய்து
குன்றினார் தம்மை எல்லாம் குன்றி போனான் ஏன் என்று சொன்னால் என்ன அதனால்தான் சுவாமிகள் முதற் பாடலிலேயே சொல்லுவார் மங்கையர்தன் இன்பேனும் துன்பினை விரும்பு மடமார்க்கத்தை விட்டு அதீதர் வாழ்விற்கு வாழ்வாய வாழ்வினை அழித்து முன் மலரடி தியானிக்கவும் அங்கையில் வெள்ளியன் தடியன திருவருளை அடையவும் கருணை நல்க என்பார். எனவே மண்ணோ பெண்ணோ பொண்ணோ பொருளோ புகழமோ போகமோ கருதி சுவாமிகள் தவம் செய்யவில்லை. அவர் இந்த உலகத்திற்காக இந்த உலக மக்களுக்காக தகராய ரகசியம் என்ற ஒரு உன்னதமான உத்தமமான உயரிய ரகசியத்தை பெறுவதற்காக பெருமானிடம் தவம் செய்தார். அதனாலதான் அவர் தவம், அவர் செய்ததும் தவம், அதனால் தவம் செய்த தவம். சுவாமிகளது திருவுருவத்தை சுவாமிகளுடைய எழுதிய பாடலை எதை தொட்டாலும் வணக்கம், சந்தனத்துல எந்த பகுதியை தொட்டாலும் வணக்கம், கரண்ட்ல எங்க கை வைத்தாலும் சாப்பிடுச்சு. அதுபோல சுவாமிகளுக்கு எல்லாமே திருவருள் தான். எந்த பிரச்சனையா நான் என்னை நோக்கி பல நண்பர்கள் பல குறைகளுக்காக என்னிடம் அணுகுவார்கள். இப்ப மலேசியால இருந்து கேட்பாங்க, சிங்கப்பூர்ல இருந்து கேட்பாங்க, டெல்லியில இருந்து, பாம்பேல இருந்து. ஆனா எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒன்றுதான் குமாரஸ்வரம். இங்க வந்தபோது நம்ம செல்ல சுகத்திரு செல்வராஜ் மற்றும் முனியாண்டி அவர்கள் எல்லாம் சில அருவாளர்கள் எல்லாம் சொன்னது எவ்வளவு எழுத்தினாலும் எழுத முடியாது சுவாமியோட அதிசயங்களை, சுவாமியோட பாடல்களை முழுமையாக ஒருத்தர் படிச்சுட்டான்னா தமிழ் ஞானி ஆகிவிடும். அப்பேற்பட்ட ஒரு அரிய சுவாமிகள் இந்த இடத்திலே தவம் செய்துள்ளார். அவர் வெளி வந்த ஒரு அருவாளரோடு நான் உட்கார்ந்துட்டு என்ன மா தவம் செய்தேன் உண்மையோட உடம்புலாம் கூட்டுங்க. இவருடைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன் பல நேரங்களில், இவருடைய பேர் குறித்த புத்தகங்களை பார்த்திருக்கிறேன். பேர் பாருங்க, பூபதி. இந்த பூலோகத்தை காக்கக்கூடிய பூபதினா முதப்பெருமானுக்கு பேர். அப்படிப்பட்ட ஒரு அரிய தலத்திலே சுவாமிகள் செய்த தவத்தை சுவாமிகள் எழுதிய நூலில் சுவாமிகள் என்னதான் சொன்னார், மற்ற அருளாளர்களுக்கும் சுவாமிக்கும் என்ன வித்தியாசம் உண்டு, அப்படியெல்லாம் நாம் பற்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் ஒரு 10-15 நிமிடங்கள். பொதுவா நமக்கெல்லாம் தெரிய மும்மூர்த்திகள் யாருன்னு, பிரம்மா விஷ்ணு அப்புறம் யாரும் சொல்ல தயாரா இல்லை. பிரம்மா விஷ்ணு ருத்ரன், சில பேர் சிவன் தவறா சொல்லுவார்கள். அது வாமன் சாமி வழி வந்தவர்கள் திருமுறை வழி வந்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மூவர்தான், மூவரிலும் மேலவரான் தான், முருகவேக்கு தாதை தான், தந்தரமா முகத்தினருக்கு தந்தை தான், தாழ்ந்து அடியே வணங்குவார்க்கு சிந்தை தான், சிந்தாத சித்தத்தார்க்கு சிவனவன் தான், எந்தைகால் எழிலாரும் தொழிலார் கட்சி ஏகம்பன் தான் அவன் என்னத்தானே என்று திருமுறைகள் விழுந்தன். அப்படி மும்மூர்த்திகளுக்கு மேலாக விளங்கக்கூடிய பரம்பொருள் சிவபரம்பொருள். வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல அழகா சொல்லுவார், வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல அழகா சொல்லுவார், நாதாந்த போதாந்த யோகாந்த வேதாந்த நன்னொரு கலாந்தமுடனே நவிகின்ற சித்தாந்தம் என்னும் ஆரங்கத்தின் ஞானவை புதினாட்சியே மூதாண்ட கொடிகளுடைய சராசரமெல்லாம் முன்னிற் படைத்த முதலாம் முத்தொழிலும் இருதொழிலும் முன்னின்று இயற்றி ஐ மூர்த்திகளும் பணிந்து ஏவல் கேட்ப ஐமூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் மகேஸ்வரன், ஐமூர்த்திகளும் பணிந்து ஏவல் கேட்ப வாதாந்த முற்றபல சக்தியோடு சத்தரும் வாய்ந்தும் பணிந்து நிற்ப இன்பு அமாராஜ்யத்திலே திருவரும் செங்கோல் வளத்தோடு செலுத்தும் அரசே. எல்லா மூர்த்திகளுக்கும் ஐமூர்த்திகளுக்கும் மேலாக விளங்கக்கூடிய பரம்பொருள் சிவபரம்பொருள். அந்த சிவபரம்பொருளை சிந்தித்தால் வந்தித்தால் எது வேண்டுமானாலும். அப்படிப்பட்ட ஒரு அருமுக சிவத்தை நாடி சுவாமிகள் ஏராளமான பாடல்களை பாடினார். உலகினருக்கு பிடித்த ஒரு பொருள் தங்கம். அந்த தங்கத்தை வச்சு சாமி ஒரு பாட்டு பாடிட்டார், அது கல்வெட்டா இங்க சொல்லிருக்காரு, நான் பார்த்த ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பிரபோனத்தை புனிதம் பண்ணியிருக்கு வருகின்றிருக்கும் ஐயா அவர்களுக்கு பிரபோனத்தை ஊராட்சி மக்கள்